கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக விற்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை நீதிபதி முன்பு குழிக்குள் ஊற்றி அழிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் விற்கப்படும் மது பாட்டில்கள் காவல்துறை அதிகாரிகள் மூலம் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் பள்ளப்பட்டி பகுதியில் மதுவிலக்கு காவல்துறையினர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதித்துறை நடுவர் நீதிபதி சந்தோஷ் மற்றும் மதுவிலக்கு ஆய்வாளர் சித்ரா ஆகியோர் முன்னிலையில் 2172 மது பாட்டில்களை குழிக்குள் ஊற்றி அழித்தனர். இந்த பணியில் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் மதுவிலக்கு காவல்துறையினர் கலந்து கொண்டு மது பாட்டில்களை அழித்தனா்.